திரு திருச்சிவேலுசாமி தன்னிலை மறந்து பேசுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் விமர்சனம் செய்கிறார். அதே போல இந்த அரசின் திட்டங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்கிறாரு. இங்க ஆட்சியில் செஞ்ச பல திட்டங்களை முடக்கியிருக்கு இந்த அரசு, மக்களுக்கு என்ன பயனுள்ள திட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க, வீணடிக்கிறாங்க, கலைஞர்களுடைய பெயரை வைக்கிறார்கள், இது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறத பாக்குறோம். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த அரசு திட்டங்களின் வாயிலாக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்பதன் காரணமாக முதலமைச்சர் அவர்கள் சொல்வது போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வயிற்றறிச்சல் சொல்றாரே, அப்படி ஒரு பார்வையா, இல்ல ஒரு எதிர்கட்சியாக விமர்சிக்க கூடிய இடத்திலிருந்து விமர்சிக்க வேண்டிய கடமையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கார் அப்படின்னு பார்க்கணுமா? ஜனநாயகத்தினுடைய தத்துவம் என்பது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்து சொல்வதற்கு தான் எதிர்கட்சி. எதிர்கட்சிகள் என்ன குற்றங்களை சொல்லுகிறதோ அதை உள்வாங்கிக் கொண்டு அதில் இருந்த குற்றங்கள் இருக்குமானால் அதை சரி செய்து கொண்டு அதை மாற்றி அமைப்பதுதான் ஆளுங்கட்சியுடைய வேலை. அதுக்காக எதிர்கட்சி விமர்சிக்கவே கூடாது அல்லது ஆளுங்கட்சி எதிர்கட்சியை குறை சொல்லக்கூடாது என்பதல்ல. உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் எந்த குறையுமே இல்லாத ஒரு ஆட்சி இதுவரை இல்லை, எந்த காலத்திலையும் வந்து வர முடியாது. கால ஓட்டத்திலே நேற்றைய நியாயம் இன்றைக்கு அநியாயமாக இருக்கலாம், நேற்றைய அநியாயம் இன்றைக்கு நியாயமாக இருக்கலாம். அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அல்லது குறைகளை எதிர்கட்சிகள் சுட்டி காட்டுவது தவறில்லை. ஆனால் இப்போ நடந்த இப்போ சமீபத்தில் இப்போ பேசிய இந்த பேச்சுக்கெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கவலையோடு நாம் விவாதிக்க வேண்டிய விஷயங்களை விட்டுவிட்டு வேறு கித்தாப்பாக பேசுகிற வேலைக்கு போய்விட்டோம் வேணும். நம்முடைய நண்பர் ஜவஹர்லியே அவரே சொன்னதை சொல்கிறேன், அதிமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் இருந்தது, இப்போ 8 லட்சம் கோடியை தாண்டிடுச்சுன்னு சொன்னார். இது எவ்வளோ பெரிய கவலை அளிக்கிற விஷயம். 8 லட்சம் கோடியோ 9 லட்சம் கோடியோ கடன் என்பது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு சிக்கலில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். இந்த நேரத்தில் ஒரு அரசாங்கம் இவ்வளவு கோடி பணம் கடனில் இருக்கிற போது செயல்படுத்துவதில் எவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது என்பது. இரண்டாவது அவர்கள் பேசுகிற போது இன்னொன்று சொன்னார்கள், மக்கள் கடன் தொகையில 5% மட்டுமே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மட்டும்தான் ஆட்சிக்கு இலக்கு, மற்றவர்கள்லாம் மனதையும் கணக்கிலே வைத்துக் கொள்வதில்லை என்பதை போல சொன்னார்கள். உங்களுடைய கவனத்திற்காக ஒன்றை சொல்றேன், 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 1 மூட்டை நெல் 1300 ரூபாய்க்கு விற்றது, இன்றைக்கு அந்த 1300 தான் விற்கிறது. இதை பற்றி நாம ஏதாவது விவாதத்தில் கொண்டு வந்திருக்கோமா? இல்லை. மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு சேவை செய்வதுதான் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ கணக்கு. எதுங்க, 1 கிலோ அரிசி என்ன விலைக்கு இப்ப விக்குது அப்படிங்கறத பார்க்கணும். அதை தாமா சரியா சொன்னேமா, விவசாயி உற்பத்தி செய்யறவனுக்கு ஒரு லாபம் இல்லையே, வாங்குற சாப்பிடவனுக்கு ஒரு லாபம் இல்லையே. பொருளாதாரத்துடைய தத்துவம் என்ன? புரொடியூசர் கன்சியூமர் உற்பத்தியாளர்கள் லாபம் அடையவில்லை, வாங்கி சாப்பிடவர்கள் லாபம் அடையலை. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற இடைவெளியை பத்தி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பேசி எல்லாரும் பேசி விவாதத்தில் கொண்டு வந்து அதை சரி செய்வதை பார்க்கிறதுனா விவாதத்தை வேறு வகையிலே போவதுதான் நான் வருத்தத்தோட சொல்றேன். இன்னொன்னு ஒன்று சொல்றீங்க, சொல்றதுக்காக சொல்றேன், தலைவர் காமராஜ் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது இப்படி ஒருத்தர் கேட்டாங்க, அந்த இலவசமாக அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும். அப்ப அவர் சிரித்துக் கொண்டே ஒன்றை சொன்னார், அது இன்றைக்கு நான் கவனத்தில் இருக்கிற 60 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னது. நோட் அடிக்கிற மெஷின் கவர்மெண்ட் தான் இருக்குன்னு, நாங்க நோட் அடிச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா நீங்க பேப்பரை சாப்பிட முடியாது, உணவு சாப்பிடணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் என்று அவர் சொல்லிட்டு போனார். அரசாங்கம் இலவசமாக எதை எதை தர வேண்டும் என்பதற்கு கல்வியை இலவசமாக தரணும், சுகாதாரத்தை இலவசமாக தரணும், அதை நோக்கி நாம் பயன்படணும். அதற்காக நான் போவதான் யாரையும் என்னுடைய நோக்கம் அல்ல. அப்படியே மேலோட்டமா பாத்துட முடியுமா? 10 வருடங்களாக அதிமுக ஆட்சி செஞ்சுச்சு, அப்ப வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்று அவர்கள் தவற விட்டதை இப்ப பின் வந்த திமுக அரசு மீண்டும் சரி செய்ய வேண்டும்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. சமூக நல திட்டங்களுக்காக அதிக முதலீடுகளை பண்ண வேண்டி இருக்கு, நம்ம செய்யக்கூடிய சரியான இன்வெஸ்ட்மெண்ட் தானே பிறகு லாபமாக நம்ம அறுவடை செய்ய முடியும். வெறுமனாக கடன் வாங்குகிறது, இவ்வளவு அதிகமாக கடன் வாங்குகிறதுங்கிறது மட்டும் அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா? அதத்தாமா, அதாவது பொருளாதாரத்துடைய பாலப்பாடமே வேற, நீங்க சொல்ற மாதிரி இல்ல. எதற்கு கடன் வாங்கணும், எதற்கு வரி போடணும், வரி போடுவது எதற்கு? மக்களிடம் வரி போடுவது வேறு வகையில் அவருடைய நலனாக திரும்பி அவர்களுக்கே போய் சேரணும். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த வரவு செலவு பட்ஜெட் உங்களுக்கு தெரியுமா? லட்சக்கணக்கான கோடிகள் இருக்கு, அதையும் தாண்டி கடன் வாங்க நிர்பந்தம் வந்திருக்குல்ல,
இந்த நேரத்துல யாருடைய பிரச்சனையை பிரதானமாக்கி நான் பேச வேண்டுமோ எங்களுக்கு ரெவல்யூஷன் கம்மியா கொடுக்குது ஒன்றிய அரசுன்னு மாநில அரசு சொல்லும். ஏமா நாங்க கடன் வாங்கி தானே செய்ய முடியும். சொல்றீங்க தயவு செய்து நான் சொல்றத நாங்க சொல்றத உள்வாங்கிட்டு அப்புறம் பேசுங்க. தமிழ்நாட்டில் வெறும் 150 கோடி மட்டுமே மொத்த வரவு செலவு பட்ஜெட் இருக்கிற போது அன்றைக்கு செய்த காரியத்தை கூட இன்றைக்கு 2 லட்சம் கோடி வரவு இருக்கிற போது செய்ய முடியல என்பது நான் குற்றம் சொல்வதில்லை, கவலையோடு கவனிக்க வேண்டியது. அந்த வரிப்பணத்தை எதற்கெல்லாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சூழ்நிலையின் நிர்பந்தத்தின் காரணமாக இப்ப நமக்கு முன்னால பேசிக்கிட்டு இருக்க இவர்கள் எப்படி பொறுப்பு இல்லாம நாம பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அது போல மக்கள் பிரதிநிதிகள் பேசுறார்களோ என்கின்ற அச்சமும் பயமும் எனக்கு வந்திருக்கு. நாட்டில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை வேறு. அந்த பிரச்சனை நீங்க சட்டமன்றத்தில் உரிய இடத்துல எதிர்கட்சிகள் பேசுவதும் அங்கே ஆளுங்கட்சி அதற்கு பதில் சொல்வதும் தான் மிக முறையாக இருக்க வேண்டும். சட்டமன்றத்திற்குள் பேச வேண்டியதை பொதுவெளியில் பேசிவிட்டு சட்டமன்றத்தில் எதுவும் பேசலைனாக்க ஜனநாயகம் சரியாக செயல்பட முடியாது. நான் அதான் சொன்னேன், யார் ஆட்சி யார் எதிர்கட்சி என்பதல்ல. நேற்றைய எதிர் ஆளுங்கட்சி இன்றைய எதிர்கட்சி, நேற்றைய எதிர்கட்சி இன்றைய ஆளுங்கட்சி, அது நாளைக்கு அப்படி மாறலாம் மாறாம போலாம் அது வேற விஷயம். ஆனால் ஆட்சி என்பது நிரந்தரம். அந்த ஆட்சியில் இந்த கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அந்த எப்படியெல்லாம் செலவு செய்கிறோம் அதற்கு அரசாங்கத்திற்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டியது எதிர்கட்சியுடைய கடமை. நாட்டில் தப்பு நடக்கிற போது எல்லா ஆட்சியும் தப்பு நடந்திருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கா? எல்லா ஆட்சியும் இருந்திருக்கு. ஆனால் இன்றைய முதலமைச்சர் அவர்கிட்ட கொள்கை ரீதியாக 1000 பேர் இருக்கலாம், எது மற்றவர்கள் சொல்வதை உள்வாங்குகிறா என்றால் ரெண்டு செய்திகளை நானே சொல்ல முடியும். ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக விருதாச்சலத்தில் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். அங்க இருக்கிற காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஒருவரை அப்பாவி அழைத்து அங்கே மிரட்டி அது சிவில் கேஸ் ஒன்றை வித்திடப்பட சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை முறையாக நான் சொல்லுகிற போது அதுவரை யாரும் கவனிக்காமல் இருந்த அந்த ஒன்று அடுத்த 24 மணி நேரத்திலேயே சிவில் வழக்குகளை காவல்துறை விசாரிக்க கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது என்ற ஒரு அறிக்கை தமிழ்நாடு முழுக்க வந்தது. அப்ப அதுல நியாயம் இருக்கு என்று தெரிகிற போது அதை சட்டமாக நிறைவேற்றி அறிக்கை செய்திருக்கிறார். அதை போலவே தனிப்பட்ட முறையில் ஒரு முறை ஒரு மேடையிலே சொன்னேன், சில ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் தந்தை முதன் முதலாக ஒரு போராட்டத்திற்கு பெருகமணியில் வந்து இறங்குகிற போது அங்கிருந்து நங்கவரம் போராட்டம் தான் அவருடைய முதல் போராட்டம். அந்த போராட்டத்திற்கு முத்து என்கின்றவர் அவருடைய ஊர் கவுண்டம்பட்டி, அவர் தான் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் அழைத்து சென்றார். அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் தெரியுமா? அவருக்கு 95 வயது என்று சொன்ன போது அதை கவனமாக கேட்டுவிட்டு அடுத்த நாளே கட்சிக்காரன் எல்லாரும் அனுப்பினார், பத்திரிகையில பல பக்க செய்திகளாக வந்தது. அவர் கேட்கிறார், அவர் காதுகளுக்கு போகிற போது அதை செயல்படுத்த முயற்சிக்கிறார் என்பது எனக்கு தெரிகிறது. அவர் காதுகளுக்கு செவிகளுக்கு போகின்ற வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன். ஒரு ஆட்சியாளன் பாமரிடமிருந்து அவருடைய கோரிக்கைகளை பெறுகின்ற இடத்துல இருக்கணும், அந்த நிலைமை நீண்ட காலமாக தமிழகத்தில் இல்லை என்பதுதான் வருத்தமான ஒன்று. முன்னால நம்முடைய நாதன் அவர்கள் ஒன்று சொன்னார், அது ஒரு தவறான செய்தி, பதிவாகிவிடக் கூடாது என்று சொல்றேன். ஒரு காலத்தில் அப்பெல்லாம் மிட்டாம்பராசுகள் தான் எம்எல்ஏ எம்பியா இருந்தாங்கன்னு. தவறு நண்பர் அவர்களே, உங்கள் நினைவுக்காக 2-3 சொல்றேன். நாடு முழுவதும் படிப்பு உண்டு. பணத்தை செல்வ செழிப்பில் உச்சாடி கொம்பில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டம், அங்கே எல்லாம நாயுடுன்னு ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார் எம்பியா இருந்தார், சாகுற போது சொந்த வீடு கிடையாது, பாயில படுத்தே அரசு கட்சி ஆபீஸ்லயே செத்து போயிட்டார். அதை போலவே கோமதி சங்கர் தீட்சர் திருநெல்வேலியில 3 முறை எம்எல்ஏ, சாகுற வரை அவருக்கு சொந்த வீடே கிடையாது. திருச்சியில சன்னாசின் ஒருத்தர் எம்எல்ஏ 2 முறை, சாகுற போது சொந்த வீடே கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியறதுக்காக சொல்றேன். ராமையான்னு ஒரு அமைச்சர், அதான் பலமான எல்லா துறையும் வைத்திருந்தார். அவருடைய மகன் இன்றைக்கும் புதுக்கோட்டையில வாடகை வீட்டுலதான் இருக்கிறான். ஆளும் கட்சி எதிர்கட்சி இரண்டு கட்சிகளும் திட்டங்களை முன்வைத்து பேசுகிறார்களே, அது தேர்தலுக்கான ஒரு அழுத்தமாக இருக்கிறதா என்கின்ற கோணத்தில் தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. அந்த பார்வையும் நீங்க சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது தேர்தலை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பேசுவது என்பது தவிர்க்க முடியாதுதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்பது நம்முடைய இலக்கு என்பது பாமர மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் கொண்டு வருவது. அதற்காகத்தான் ஆளுங்கட்சியும் சிந்திக்க வேண்டும். ஆளுங்கட்சியுடைய செயல்பாடுகள் குறை இருந்தால் எதிர்கட்சியும் சுட்டிக்காட்ட வேண்டும்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.